ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. இன்றைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்ருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நானும் ரெடியாக இருக்கேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு நம்ம பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்களுக்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட வந்து கூர்மையாக வந்து மூளை வந்து கூர்மையாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கணும், மெமரி பவர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, படிப்பில் வந்து நல்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கைகளில் வந்து சில வந்து பயிற்சிகள்லாம் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து பெரியவங்களுமே செய்யலாம். இப்போ வந்து பெரியவங்களை வந்து கொஞ்சம் அவங்க வந்து மனம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதோ, இல்லை சரி வந்து அவங்களுக்கு வந்து கவனங்கள் வந்து நிறைய செதற மாதிரி இருக்கிறதோ இருந்தால்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யலாம். முயற்சி பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா வந்துடும். இப்போ வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில பயிற்சிகள் தான் இருக்குது, ஆனால் வந்து நம்ம நீங்கள் தினமும் வந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சுட்டும் வந்து நம்ம விட்டுருவோம் கூடாது. பயிற்சிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போது இந்த கைகளையுமே நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கை மின்னிட்டு பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லா விரலுமே வந்து இப்படி மூடிக்கோங்க. எல்லா விரலும் நல்லா இப்படி டைட்டாக, அதாவது வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இப்படி நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் தெரியுதா இந்த இடத்துல. நம்மளோட இந்த விரல் நுனிகள் வந்து நம்மளை இந்த உள்ளங்கையில் வந்து போயிட்டு அழுத்தணும். அழுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம கைகள் ரெண்டு கைகளுமே சரி, இந்த கால்களுமே சரி, நிறைய இடத்துல உடம்புலையுமே வந்து நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணோம்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து அது போய் கரெக்டாக வந்து நல்லா வந்து வேலை செய்யும். அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து இது எல்லாமே வந்து இப்படி மூடிக்கிறோம். மூடிட்டு நல்லா அழுத்தமாக முடிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் வலிக்க போது. இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட்ட விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையுமே வந்து நம்ம நீட்ட போகிறோம். ஒரே நேரத்தில் வந்து பண்ண போகிறோம். இப்படி மூடிட்டு மறுபடியும் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக வந்து இப்படி பண்ணிகிட்டே வரணும். ரெண்டு கையை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். திறந்து திறந்து இப்படி வந்து இப்படி மூட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து நீங்கள் வேகத்தை வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து செஞ்சுக்கோங்க. பண்ணும் போது உங்கள் கையிலே வந்து நீங்கள் கவனம் இருக்கட்டும். கையே நீங்கள் பார்த்துட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கவனம் வேறு எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் செதற விடக்கூடாது. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துட்டு வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகும். அடுத்த பயிற்சிகள் செய்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அதே மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த கைகள் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த நாலு வரலாம் எல்லாமே முடிக்கோங்க, டைட்டாக முடிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்றி மாற்றி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இடது கையில் வந்து கட்ட வரல நீட்ட போகிறோம், வலது கையில் வந்து சுண்டு வரலை வந்து நீட்ட போகிறோம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுட்டே வர போகிறோம். இப்போ இதை மூடிட்டு இடது கையில் சுண்டு விரல், வலது கையில் வந்து கட்ட விரல். இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் பொறுமையாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ அதே மாதிரி வந்து இடது கையில் வந்து நீட்டிட்டு வலது கையில் வந்து சுண்டு விரலை நீட்டணும். ஆனால் வந்து இது சைமன்டைன்ஸை ஒரே நேரத்தில் செய்யணும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக வந்து நான் ஒன்று ஒன்றா அப்படியே செய்கிறேன். இது பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா இப்படி செஞ்சு காமிக்கிறேன். நான் அப்படி அப்படி செய்யக்கூடாது. இப்போது இடது கையில் வேக போகிறோம். எப்படி வேகமாக செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடது கையில் கட்ட விரல், வலது கையில் சுண்டு விரல், இதை மூடிக்கோங்க. இப்போ இடது கையில் சுண்டு விரல், வலது கையில் கட்ட விரல், இதை மூடிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் வேகமாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைமன்டைன்ஸாக வந்து பண்ணணும். கொஞ்சம் தப்பு வந்து ஏற்பட தான் செய்யும். அதை வந்து நீங்கள் கவனிச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த பயிற்சிக்கு வந்து போயிடலாம். அடுத்ததுல வந்து ஒரே சேர்ந்தாப்பிலே அப்படியே வந்துட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து கைகள் வந்து இப்படி மடக்கி இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
அது இப்படி அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாலு விரலையும் இப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு கட்டு விரல் மட்டும் மேலே நீட்டிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து இப்படி தொட்டு தொட்டு வந்து நம்ம இப்படி வந்து எடுக்க போகிறோம். இதுலேயே வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு நுனியும் வந்து இந்த மாதிரி டச் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புகள் வந்து நமக்கு வந்து முடிகிறது வந்து எல்லாமே வந்து இந்த விரல் நுனிகளில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்படி வந்து டச் பண்ணி எடுக்க போகிறோம். இது பயிற்சி ஒன்று. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கட்டை விரல் வந்து இந்த வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆள்காட்டி விரலோட இந்த முட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இப்படி வைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நம்ம வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு நல்லது சேர்த்து இப்படி வச்சுட்டு ஒரு விரல் இங்கே ஒரு விரல் இங்கே அப்படியே வந்து ஆப்போசிட் மேலும் கீழுமா வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்படி பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து வேகமாக பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு கார்னரையுமே வந்து சேர்த்து பண்ண போகிறோம், மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். பண்ணும் போது கவனம் வந்து கையிலேயே வந்து இருக்கட்டும், உங்கள் மூச்சு வந்து நார்மலாகவே இருக்கட்டும். இந்த மூச்சு வந்து அடக்கவும் தேவையில்லை, எதுவுமே வந்து பண்ண வேண்டாம், நார்மலாக இருந்தாலே போதும். இப்போது அடுத்த பயிற்சி வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல வைக்க போகிறோம். மேலேனா ரெண்டு கட்ட வரல மேலே வைக்க போகிறோம், ரெண்டு கட்ட வரலும் இப்படி கீழே வைக்க போகிறோம். ஒரே இடத்துல வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாற்றி மாற்றி வச்சுருந்தோம், இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து வைக்கிறோம். இப்படி பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு கட்ட வரலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி மடக்க போகிறோம். ரெண்டுமே இப்படி வச்சுட்டு மடக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், தொட்டு தொட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்த பயிற்சி வந்து இந்த ஆள் காட்டி வரலை வச்சோம், இப்போ இப்படி பண்ணுறோம். தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூஞ்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது நம்ம மூளைகளுக்காக. இப்போ ஒரு சில பயிற்சிகளை மட்டும் தான் எடுத்து காமிச்சேன். இப்போ இந்த ஒரு பயிற்சியை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிடங்களை மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டேன், ஒரு 10 டைம் மட்டும் எடுத்து காமிச்சிட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து முயற்சி செய்யும் போது வந்து 5 நிமிடம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்போ தான் வந்து முழுமையான பலன்கள் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஆசனங்கள் வந்து நம்ம வந்து ஒரு வந்து 20 நொடிகள் வந்து நம்ம இருந்துட்டு அதே வந்து 3 முறை 4 முறை வந்து செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து பயிற்சிகளுக்கு வந்து நம்ம செய்யணும். ஃபஸ்ட் நான் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது கைகள் வந்து இப்படி மூடிட்டு நம்ம இப்படி வச்சிடுறோம். கால் கட்டி விரலும் கட்டை விரலையும் வந்து இப்படி நீட்டி நீட்டி இப்படி வைக்க போகிறோம். இது வந்து பயிற்சி ஒன்று பண்ணோம். அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா, கட்டை விரல் இடது கையில் கட்டை விரல், வலது கையில் சுண்டு விரல், இது அப்படியே வச்சுட்டு இது இந்த கையில் வந்து வைக்க போகிறோம். இது அப்படியே வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த பயிற்சி வந்து இப்படி வச்சுட்டு தொட்டு தொட்டு எடுத்தோம். அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து இப்படி மாற்றி மாற்றி கைகள் வந்து வச்சோம். அடுத்தது வந்து ஒரே இடத்துல வச்சோம். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி மடக்கி வச்சோம். கைகள் வந்து ரெண்டும் சேர்த்தே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து குழந்தைங்க வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வந்தாங்க, காலையிலையோ இல்லை மாலையிலையும் சரி, தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா அந்த மைண்டு வந்து நல்லா வேலை செய்யும், நல்லா கவனம் வரும். இப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணும் போது கைகளை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோம்னா, அப்போ தான் கவனம் வந்து சிதறாமல் வந்து எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதுலேயே வந்து முழுமையாக வந்து போக முடியும். அதே மாதிரி தான் படிப்புலையும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு இதை வந்து பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம கரெக்டாக வந்து நம்ம மைண்டு வந்து வேலை செய்யும். இது எல்லாமே வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம்.
வேர்ல்டு வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்ன பார்த்துட்ருக்கோன்ற சின்ன நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரீகால் இல்லையா? ஸோ நம்ம என்ன பற்றி பார்த்துட்ருக்கோம், டென்சஸ். அந்த டென்சஸ்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டி குழந்தையிலேருந்து நமக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பேசுகிறோம், இப்போ நானே பேசினேன் அப்படின்னா தமிழில் பேசினா ரொம்ப நல்லா ஜாலியாக நம்ம பேசுவோம். அதுவே திடீர்னு நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நமக்கு என்னன்றது தெரியாது. ஆனால் நமக்கு எதிர்க்க என்ன இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்றது ஈஸியாக புரிஞ்சுக்குவோம், நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிப்போம். ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸ்போசிங்கான வேர்ட்ஸுமே நமக்கு தெரியும், எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியும், ஆனால் அந்த வார்த்தையை எங்கே எப்படி உட்கார வச்சு பேசணுங்கிறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல்ஸ்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல்ஸ் எல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காகவே தான் எக்ஸ்க்ளூசிவாக டென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டென்சஸ் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டாலே மித்த வரக்கூடிய கிராமர்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட 12 கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை பர்ஃபெக்ஷனலாக எப்படி பேசலாம். அந்த பர்ஃபெக்ஷனலாக பேசும்போது யாருமே என்ன பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்றது எதிர்பார்ப்பு இல்லையா? ஸோ அந்த எதிர்பார்ப்பு நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம என்ன டென்ஸ் எழுதணும், ஒரு ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் ஆர் கண்டினியூஸ் ஆர் பர்ஃபெக்ட், நம்ம என்ன டென்ஸ் எழுதினாலுமே முக்கியமான ஒருத்தர், ஒரு ஹைலைட்டடான ஒருத்தர் வேணும். யார்? ஆக்ஷன் கில்லர் இல்லையா? அவர் என்ன செயலை செய்கிறாரோ அதுதான் அந்த சென்டென்ஸில் என்ன பண்ணும், ஒரு ஹைலைட்டிங்காக காட்டும். ஸோ அது ஆக்ஷன் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன்றது யாரை குறிக்குது, யார் அந்த செயலை செய்கிறாங்க, அப்போ அது யார்? சப்ஜெக்ட். ஸோ அப்போ செய்யக்கூடிய ஆக்ஷன் யார் அந்த செயலை செய்கிறாங்கன்றது சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இவங்களை குறிக்கிறதுனால ஸோ ஒரு ஒருத்தர் கேட்டகரியிலும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு நமக்கு ரூல் வருது. அந்த ஃபாலோ த ரூல் நமக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அந்த ஆக்ஷன் உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்த ஆக்ஷனுக்கு ஏற்றாற்புலையோ எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாற்புலையோ அந்த சென்டென்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு சென்டென்ஸை, ஒரு வாக்கியத்தை வந்து அமைக்கிறதுக்கான வழிகள் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான சென்டென்ஸ் என்ன, அதோடைய ஃபார்ம்ஸ் என்ன, அது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தரவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எதை பற்றி குறிப்பாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இல்லையா? பண்ணலை முடிக்கலை இல்லை குவெஸ்டின் மார்க்கெல்லாம் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்ஸில் போயிடும். ஸோ பாசிட்டிவ்ல வருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுடைய ஆக்ஷன் யாருங்கிறவரை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நம்மளோட ஆக்ஷன் பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி பிரிச்சுக்கலாம், V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஈஸியாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் V1 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா விசிட் அப்படிங்கிறது தான். ஸோ விசிட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோன்னா, ஜென்ரலாக வந்து வருகை அப்படிங்கிறது இல்லையா? ஸோ டு பி விசிட் அவர் ஹவுஸ், நீங்கள் எங்கள் வீட்டை கண்டிப்பாக வந்து பார்க்கணும், நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு உங்களை நம்ம என்ன பண்ணுறோம், வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லையா? ஸோ அப்போ விசிட் அப்படிங்கிறது என்னது, வருகை. இல்லை அவங்க வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை கூட என்ன சொல்லலாம், வருகை அப்படின்னு சொல்லலாம். இதுவே V2 and V3 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசிட்டட். ஸோ விசிட்டட் அப்படின்னு வரும்போது அப்போ விசிட்டட்னா அந்த இடத்துல வந்து போயிருப்பார்கள் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒன்று வருகையிட்டனர் சொல்லலாம், இல்லைனா அதுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பார்வையிட்டனர் அப்படின்னு சொல்லலாம். பார்வையிட்டனர், அதாவது அவங்களை வந்து நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய வீட்டை பார்வையிட்டனர், ஆஃபீஸை பார்வையிட்டனர், இல்லை அங்கே நடந்துட்டு இருக்க எக்ஸாம்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற இடத்துல எல்லாமே வருகை, பார்வையிட்டனர், அந்த மாதிரி ரெண்டு விஷயத்த பிரித்து சொல்லுங்க. ப்ரெசென்ட்ல வரும்போது வருகை, வருகை தரார்கள், வருகை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ விசிட்டர் அப்படிங்கும் போது அவங்க வந்து போனார்கள்ன்ற விஷயத்துக்கு பதிலாக பார்வையிட்டனர் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையோட அழகாக முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வேர்ப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் யார் இந்த வேலையை யார் செய்கிறாங்க, அப்போ சப்ஜெக்ட் அவங்க இல்லையா, அவங்க வேணும். ஸோ யாரெல்லாம் நம்மக்கிட்ட சப்ஜெக்ட் இருக்காங்க, ஸோ ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க. அப்போ வேர்ப் ஆக்ஷன் ரெடி அண்ட் சப்ஜெக்ட் ரெடி, இவங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், நேம்ஸுமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் எடுக்க போகிறோம். ஸோ ரூல்னு வரும்போது வில் ஹாவ், வில் ஹாவ் கூட என்ன பண்ண போகிறோம், V3 ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ வி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் வி த்ரீ இண்டிகேட்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரூல் அந்த ரூல் கூட வி த்ரீ வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ சென்டென்ஸை மீன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுற, எனி சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தே அப்படின்னு எடுக்கிறேன். தே வில் லவ் விசிட்டட். ஸோ தே வில் லவ் விசிட்டட். அப்போ சப்ஜெக்ட் இருக்காங்க, வில் ஹாவ் விசிட்டட். ரூல் பிரகாரம் வில் ஹாவ் வந்தாச்சு, வி த்ரீயும் வந்தாச்சு. ஸோ இவங்க ஒரு சப்ஜெக்ட் ரெடி அண்ட் என்ன ஆக்ஷன் என்ன செயலுங்கிறதும் ரெடி. அந்த செயலை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது என்ன, இவர் என்ன செயலை பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படி இல்லையா. தே வில் ஹாவ் விசிட்டட், அவர்கள் பார்வையிட்டனர். யாரை பார்வையிட்டனர் இல்லை எதை பார்வையிட்டனர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இருக்கு இல்லையா. அப்போ தே வில் ஹாவ் விசிட்டட் த டாக்டர். அப்போ மூணாவதா யார சொல்றாங்க, டாக்டர் அப்படிங்கறதா. அப்ப அவர்கள் மருத்துவரை பார்வையிட்டனர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அப்போ தே அப்படின்னு வரும்போது அவர்கள் நம்பர் ஒன் தேங்கிறது இல்லையா, யாரை பார்வையிட்டனர், மருத்துவரை. அப்ப நம்பர் டூ மருத்துவரை. ஸோ அப்ப அவர்கள் மருத்துவரை என்ன பண்ணாங்க, வில் ஹாவ் விசிட்டர். அப்போ பார்வையிட்டனர். ஸோ அவர்கள் மருத்துவரை பார்வையிட்டனர். அப்போ எங்கே இருந்துச்சு, மூணாவது நமக்கு இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ சப்ஜெக்ட் ரெடி, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து எழுதியாச்சு, வில் ஹாவ் விசிட்டட் ஆக்ஷன் செயலையும் எழுதியாச்சு. அப்போ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவரை பார்வையிட்டனர் வரும்போது இது செகண்டாக தானே நம்ம வரணும், விசிட்டடுங்கிறது பார்வையிட்டனர் சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் இது செகண்டாக தானே வரணும், இது அதுக்கு பின்னாடி தானே போகணும் அப்படின்னா அப்படி வராது. ஒரு சப்ஜெக்ட், ஒரு நேமிங் பர்சன், ஒரு மனுஷங்க இல்லை நானும் இருக்கேன் அப்படின்னா அதில் நம்ம வந்து என்ன ஆக்ஷனை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிக்கிறோம் இங்கிலீஷில் பேசும்போது. அப்புறம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத சொல்கிறோம். அதுவே தமிழில் வரும்போது நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் யாரை பார்க்க போறேங்கிறத சொல்லுவோம் நம்ம, நான் வந்து மருத்துவரை பார்க்க போறேன். அப்போ அது மருத்துவருங்கிறது தான் ரெண்டாவது வருவார், அந்த பெர்ஃபார்மர் தான் ரெண்டாவது வருவார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வருவாங்க, ஆக்ஷன் அப்படிங்கிறவர் வருவாங்க. இந்த விசிட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலாக இந்த விசிட் விசிட்டட் எல்லாமே வந்து ரிட்டனில் தான் நம்ம வரும், எழுதுகிற இடத்துல இல்லைன்னா வந்து ஒரு இனாக்ரேஷன் பண்ணுற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கான கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் உட்காந்தாலும் வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னும் போது யூ கேன் கெட் த ஐடியாஸ் ஈஸிலி. அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் வந்து எதை பற்றி சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ எழுதினாலும் ஒரு தமிழாக்கம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் விசிட் அண்ட் விசிட்டடை வச்சு ஒரு 5-10 சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ வேர்ப் ஃபார்ம் அண்ட் சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா, வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கு, என்னன்னா பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி சொல்றாங்களேன்னு இதுக்காகவே ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல யாருக்கு பணமே இல்லையோ அவங்கள விட கொஞ்சம் ஹையரா இருக்கிற, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. மிடில் கிளாஸ்க்கு மேல இருக்கிற அப்பர் கிளாஸஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் போனாலும் சரி, நிறைய லாஸ் ஆனாலும் சரி, ஃபிளாட்டான எமோஷன்ஸ் மட்டுமே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது மித்து. எப்பவுமே காலையில வெறும் வயிற்றுல மட்டும் பிஸ்கெட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல மைதா, சுகர், ஆயில் அப்படின்னு நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அதே அந்த பிஸ்கெட்ல பயங்கரமா கஷ்டப்படுறோம்.
ப்ராப்பராக டிரைவிங்கை டாக்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தா கரெக்டாக டேர்ன் எடுக்கிறது, ஸ்டேரிங்கை திருப்புறது அப்படின்னு எல்லாமே பண்ணும். இன்னும் ஒரு சில டாக்ஸ்லாம் அந்த டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி லைசன்ஸே வாங்கிருச்சு. ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டுமே தான் இந்த டிரைவிங் ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுலேயும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அறிவாளிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டுமே நியூசிலாண்டில் இந்த இனிஷியேட் எடுத்திருக்காங்க. அப்போ தான் ஆதரவே இல்லாமல் அலையக்கூடிய நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா யாருமே பீடர் டாக்ஸ் அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க, நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே இந்த இனிஷியேட்டை நியூசிலாண்டில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் லிமிட்குள்ளே நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிக்கணும், அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும்னா நீங்கள் சுகரை மட்டும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினை ரொம்பவே டல் ஆக்கிடும். இதனால் உங்களால் எந்த ஒர்க்கையும் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது, நிறைய டீவியேஷன்ஸ் வரும். நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் ஃபாரினர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வீட்லேயே க்ளோஸ் டு கரேஜ் இருக்கிற மாதிரிலாம் கார் ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கிற எந்த இடத்துலையும் அதிகமாக காரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் அது அப்படியே ரன்னிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இன்ஜின் ரன்னிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சிஜன் லெவலை அந்த இடத்துல மட்டும் கம்மி பண்ணி விட்டுரும். இதனால் நமக்கே ப்ரீதிங் சஃபகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க முடியாது, ஏன்னா அப்போ உங்களுடைய மூளையே வேலை செய்யாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய திறந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல். ஒவ்வொரு நாள் பற்றின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட் வழியாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் 29 நாளுடைய சிறப்புகள்ங்க. நவம்பர் 29 என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியருமான மிகச்சிறந்த கவிஞருமான மருதஹாசி அவர்களுடைய நினைவு தினங்க. 1989 நவம்பர் 29 நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மருதஹாசி அவர்கள் 250 மேற்பட்ட திரைப்படங்களில் 4000 மேற்பட்ட பாடல்களை எழுதியவருங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மிகப்பெரிய இசை மேதை ராமநாதன் அவர்கள் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு ஒளிப்பதிவில் இருக்கும்போது, அப்போ திருச்சி லோகநாதன் அவர்கள் வந்து மருதஹாசியினுடைய ஒரு நாடக பாடலை வந்து பாடுறாருங்க. அந்த பாடலில் இருக்கக்கூடிய உட்கருத்தில் கவர்ந்து போய் சுந்தரம் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் மருதஹாசியை வந்து அழைத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதில் தான் முதல் படம் வந்து 1949 வெளிவந்த மாயாவதிங்கிற படத்தில் தான் அவர் பெண் எனும் மாய பேயாம் அப்படிங்கிறதான் அவர் எழுதிய முதல் பாடலுங்க. அதாவது மருதஹாசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டுக்கு வந்து விரைந்து பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவருங்க. உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து மெட்டுக்கு உடனடியாக பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதனால் அவரே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்தி பாடல்களுக்கெல்லாம் தமிழ் பாடலை மாற்றம் செய்யும் போது உடுமலை நாராயண கவியே வந்து மருதஹாசி அவர்களை தான் வந்து பரிந்துரை செய்தார் என்பது தான் வரலாறுங்க. மருதஹாசி அவர்களுடைய அந்த பாடல் வரிகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தாய்க்கு பின் தாரம் படத்தில் வந்து மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக வந்து அவருக்கு அமைந்ததுங்க. மங்கையர் திலகம் அப்படிங்கிற படத்தில் வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து நீல நிற கண்ணா வாடா அப்படிங்கிற அந்த பாடலை வந்து அவர் எழுதுறாரு. ஆனால் தயாரிப்பாளர் பிரசாத் அவர்களுக்கு அந்த பாடலில் திருப்தி அடையலைங்க. அதனால் மருதஹாசியை அழைத்து வந்து அந்த பாடலை எழுத சொன்னார்கள். அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அந்த மருதஹாசி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து 1960களில் வந்து வாய்ப்புகள் வழங்கப்படலைங்க. கண்ணதாசன் அவர்களுக்கு தான் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. இதனால் அவர் வந்து நிறைய படங்கள் எடுத்தும் அதனால் வந்து பணக்கஷ்டம் மனக்கஷ்டத்துக்கெல்லாமே வந்து மருதஹாசி வந்து ஆளானார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த மருதஹாசி அவர்கள் வந்து இப்படி வந்து வெறுத்து போய் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன் சொந்த ஊருக்கே போயிடுறாருங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்து இதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவிஞர் வாலி வந்து அப்போ ஸ்டார்டிங் டைமுங்க, நல்லவன் வாழ்வான்ங்கிற எம்ஜிஆர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அப்படிங்கிற பாடலை வந்து வாலி அவர்கள் வந்து எழுதினாருங்க. ஆனால் அந்த பாடல் பதிவு வந்து, அந்த முதல் பாடல் பதிவு வந்து நிறைய இயற்கை தடைகள்னால் வந்து எடுக்க முடியவே இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் ஷூட்டிங் இது பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ ஒரு தடை வந்து அந்த பாடல் பதிவை
எடுக்க படமாக மாற்ற இயலவே இல்லைங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தோடய இயக்குனர் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து இவர் வந்து ஒரு ராசி இல்லாத ஒரு பாடலாசிரியர் போல வாலி அப்படின்னு சொல்லிட்டு இவரை இனிமேல் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதகாசியை கூப்பிட்றாங்கங்க. அப்போ மருதகாசி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை யார் எழுதுனா அப்படிங்கும் போது ஒரு புதுசாக ஒரு பையன் வாலின்னு வந்திருக்காரு, அந்த வாலி தான் அந்த பாட்டை எழுதினாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்கங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாட்டை வாங்கி படித்து பார்க்குறாரு, மிக சிறப்பாக எழுதியிருக்கார் இந்த பையன், இந்த பையனையே வந்து இந்த படத்துக்கு இந்த பாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதகாசி போயிடுறாருங்க. அப்போ பண கஷ்டத்தால் மன கஷ்டத்தில் வந்து அவர் ஊர்லேயே இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் மீண்டும் மருதகாசி அவர்களை அழைத்து விவசாயிங்கிற படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதுங்கன்னு சொல்லி தேவர் ஃபிலிம் சார்பாக அந்த படத்துக்கு அவருக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டதுங்க. அப்போ அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாட்டு, அதே மாதிரி இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை அந்த பாட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கருத்துள்ள பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், அது மிகப்பெரிய வெற்றி பாடலாக மருதகாசி அவர்களுக்கு அமைஞ்சதுங்க. அதிலும் இன்றளவும் நாம் எல்லாருக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, அது இன்னமும் சரிங்க, அந்த பாட்டுக்கு நிகரான பாட்டு ஒரு கிடையவே கிடையாதுங்க. இப்படி பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் தான் மருதகாசி அவர்கள். அதே மாதிரி அவருடைய பொன்முடி பட பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைந்தது. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் மந்திரிகுமாரி படத்தில் அவர் எழுதின வாராய் நீ வாராய் அப்படிங்கிற அந்த முடிவு பாடலும் சரி, உழவும் தென்றல் காற்று நிலை அப்படிங்கிற அந்த மிக ஜிக்கியுடைய அந்த மென்மையான குரலில் அந்த மிக சிறப்பாக அந்த பாடல் வந்து அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. பின்னாளில் இவருடைய அனைத்து பாடல்களுமே நாட்டுடைமையாக்கப்பட்டு அவருடைய வாரிசுகளுக்கு 2007 5 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டது என்பது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியராக விளங்கிய மருதகாசி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் 29 மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலின் டீம்.